Sarans Hospitals. வணக்கம். சரஸ் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் நந்தினி பேசுகிறேன். நம்ம உடம்புல வாதம், பித்தம், கபம் இன்னு மூணு நாடி இருக்குது. இந்த மூணு நாடியில் ஏதாவது இம்பேலன்ஸ் ஏற்பட்டால் உடம்பு முழுக்க பிரச்சனைகள் வரும். இந்த மூணு நாடியும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் ஜிஞ்சர். இதை பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் சண்டே ஆச்சு, நான்வெஜ் எல்லாம் எடுத்துருக்கோம் சாப்பிட்றோன்னா நம்ம அம்மாக்கள் எல்லாம் ஒரு கஷாயம் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. பட் இப்போ அது ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி மரப்பா மாதிரியாவது சாப்பிட்டுட்டு இருந்தோம், இப்போ அதுவுமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த அளவுக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அளவுக்கு இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கறத பார்த்தறலாம். வாத நாடியில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னால வர முதல் தொந்தரவு முடக்குவாதம், மூட்டுவாதம். இந்த வாத தொந்தரவுல இருந்து இஞ்சிய ரெகுலரா எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்தபடியா பித்த நாடி. பித்த நாடியில வர மெயின் பிரச்சனையே அஜீர்ண கோளாறு தாங்க. நெஞ்சரிச்சல் மாதிரி இருக்கும், புளிச்ச ஏப்பம் மாதிரி வரும், வயிறு உப்புசமா இருக்கும், கேஸ் ட்ரபிள்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு ஒரே சொல்யூஷன் இந்த ஜிஞ்சர் தான். அடுத்தபடியா கப நாடியில ஏற்படக்கூடிய சளி தொந்தரவு, இரும்பல் தொந்தரவு, நெஞ்சு அடைஞ்ச மாதிரி இருக்கிறது, சளி கட்டி இருக்கிறது, மூக்கடைப்பு, சைனஸ் தொந்தரவுன்னு பல பிரச்சனைகள்ல இருந்து இது உங்களை பாதுகாக்கும். இதை தவிர ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ஜிஞ்சருக்கு. அதுல முதல்ல இருக்கக்கூடியது ரத்தத்துல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கம்மி பண்ணி உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல இது சீரா வச்சுக்கும். அடுத்தது பீரியட்ஸ் டைம்ல ஏற்படக்கூடிய பொறுக்க முடியாத வலி, டிஸ்மெனோரியான்னு சொல்லுவாங்க, அதுல இருந்தும் இது உங்களை ப்ரிவென்ட் பண்ணும். அடுத்து பிரெக்னன்சி டைம்ல மார்னிங் சிக்னஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாமிட் வரும், வர மாதிரி இருக்கும், சம்டைம் வராது, ரொம்பவே சஃபர் பண்ணுவாங்க பிரெக்னன்ட் விமன். அவங்களுக்கு இந்த ஜிஞ்சர் டீ மாதிரியோ, ஜிஞ்சர் கஷாயம் மாதிரியோ ரெகுலரா கொடுத்துட்டு வந்தா மார்னிங் சிக்னஸ்ல இருந்து அவங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்ன தெரியுங்களா? மூளையினுடைய செயல்பாட்டை இது அதிகப்படுத்தும். மூளையில இருக்கக்கூடிய ஒரு புரதத்தோட செயல்பாடு குறையறதுனால வரக்கூடிய நோய் தான் அல்சீமர் டிசீஸ்னு சொல்லுவோம். மூளைக்கு செல்ற செய்தி தடை செஞ்சுன்னு நிறைய பிரச்சனைகள் இதனால வரும். ஜிஞ்சரை ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்சீமர் டிசீஸ்ல இருந்து உங்களை நீங்க ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இஞ்சியை நீங்கள் புறக்கணிக்காமல் டெய்லியுமே ஜிஞ்சர் டீ மாதிரியோ இல்லை பொரியலில் ஒரு ஹாஃப் இன்ச் இஞ்சி ரெகுலராக சேர்த்து சமைக்கிறதுன்னு ரெகுலராக இந்த இஞ்சியை நீங்கள் உட்கொண்டுட்டு வாங்க. இதோட பயன்களில் உங்களுக்கே கண் கூட தெரியும். We strongly believe the first duty of the doctor is to educate people not to take lifetime medication unless necessary. And if necessary, it should be without side effects. இதுதான் எங்களுடைய கான்செப்ட்.